அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன்கள். சோ ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன். ஜூன் மாசத்தை பொறுத்தவரையில் கன்னி ராசி என்பவர்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது நாள் வரையில் அஞ்சாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் கொஞ்சம் வக்ரகதி பெற்று நாலாம் பாவத்தை நோக்கிய பயணம் மேற்கொள்கிறார். பொதுவா அஞ்சல சனி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அது அவ்வளவு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஒரு அசுபகிரகம் இருப்பது நீங்கள் செய்த அந்த பாவத்தை குறிக்கக்கூடியதாகவே இருக்கும். ஆகையினால அஞ்சல தனித்து இருந்த சனி பகவான் வக்ரகதி பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். அதே போல ஆறுல இருக்கக்கூடிய அதிச்சாரம் பெற்றிருக்கக்கூடிய குரு, ஆறுல இருந்தாலுமே கூட ஒரு அதிச்சார குருவாகவே அமைகிறார். இதுவும் கன்னி ராசிக்கு சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அதே போல உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், அவரும் உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அப்போ பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் ராகுவோடு இணைந்திருக்கிறார். உண்மையிலேயே கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு ஏற்படும். நீங்க அது நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து அது அமையும். ஒரு வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தா அவங்களுக்கு ஏற்ற அந்த வாய்ப்பு அமையும். ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாய்ப்புகள் அமையும். ஆக ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய உங்க தொழில்காரகன், அதே போல பாக்கியஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் பத்துக்குடிய புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள். லாபஸ்தானத்துல யார் இருக்காங்க? மூணு குடையவன், எட்டு குடையவன் லாபஸ்தானத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். அப்ப இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது கன்னிராசினியர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையிலே சிறப்பானதாகவே இருக்கும். பத்து குடையவன் ஒன்பது குடையவன் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஒன்பது குடையவன் சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருப்பதனாலே உங்களுக்கான பெரிய வாய்ப்புகள், ஒரு பணங்காசு சம்பாதிக்கிறதுக்கான பெரிய வாய்ப்புகள் இந்த மாதம் அமையும். கன்னிராசி நேயர்களே, நீங்க ரொம்ப நாளா ஒரு மனசுல என்ன கற்பனையை ஏற்படுத்தி காத்திருக்கிறீர்களோ, இந்த இவ்வளவு பணம் நம்ம சம்பாதிக்கணும், இந்த மாதிரியான பிசினஸ் நம்ம பண்ணணும், இந்த லெவல்ல நம்மளுடைய பிசினஸ் இருக்கணும், ஒரு கோல், ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு டார்கெட், அதெல்லாம் நீங்க அச்சீவ் பண்ணக்கூடிய, ரீச் பண்ணக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. கன்னிராசி நேயர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, தனிநபர் வருமானமா இருந்தாலும் சரிதான், அல்லது வெளிநாட்டில் பிசினஸ் பண்ண, அப்ராட் பிசினஸ் பண்ணக்கூடிய, இல்ல வெளிநாட்டில் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய, ட்ரஸ்ட் சம்பந்தமா பண்ணக்கூடியவங்க, இல்ல ஃபண்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே பிசினஸ் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய தொழில் இம்ப்ரூவ் ஆகும், பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த ஜூன் மாசத்தை பொறுத்தவரையில் அற்புதமான மாதமாகவும், பெரிய வாய்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிற மாதமாக அமைகிறது கன்னிராசி நேயர்களே. அதே சமயம் விரயங்களும் காத்திருக்குது. கொஞ்சம் கவனமாக, எப்போ பெரிய வாய்ப்பு ராகுன்னு சொல்லிட்டனோ, ராகுனாலே என்னங்க பயம், பெரிய பெரிய வாய்ப்பு, புரியுதுங்களா? அப்போ எப்போ ராகுன்னு சொல்லிட்டோமே அப்பவே மனசுல பயம்னு ஒண்ணு வந்துடணும், அப்பவே நம்ம ஜாக்கிரதன்றதோ மனசுல வந்துடணும். ஏன்னா மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். மூணுன்றது ஒரு அரை அசுபம் மற்றும் எட்டுங்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் பதினோராம் வீடாகிய கடகத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற பொழுது மறைமுகமான பிரச்சனைகள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறைவுகள், ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரலாம், அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், அதே போல
வெளியில சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனை. நீங்க எவ்வளவு பெரிய கோடி சொன்னா ஒரு 100,000 கோடி ரூபாய்க்கு மேல நீங்க அதிபதியா பணக்காரர்கள் நம்ம டாப் லெவல்ல நீங்க இருந்தாலும் சரிதான். கிரக அமைப்புகள் வரும்போது அது உங்களுக்கும் பொருந்தும். அப்ப அதுக்கு உரிய பிராயச்சித்தங்க உடனே உங்களுடைய ஹாரோஸ்கோப் கொடுத்து நீங்க ஒரு அட்வைஸ் கேட்டு அதுக்கேற்ற பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, அப்படி எவ்வளவு பெரிய நபராக பெரிய ஜாம்பவனாக கூட நீங்க இருக்கலாம், நீங்க சொல்லி எல்லாரும் கட்டுப்படக்கூடியவங்களாகவும் இருக்கலாம். ஆனாலுமே கூட இந்த 8ஆம் அதிபதி 3க்கும் 8க்கும் உடையவன் லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களுக்கு மறைமுக தோஷங்கள் இதேனும், மறைமுக பிரச்சனைகள் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள், மறைமுக தோஷங்கள் இதேனும் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட சரி பண்ணிக்கிறது நல்லது, சிறப்பை தரும் கன்னிராசி நேயர்களே. அதே போல வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு சிறப்பானதாகவே இருக்கும், புதிய வேலைகள் உருவாகும். நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு அதாவது 6 மாசமா வேலைக்கே போகல, 1 வருஷமா வேலைக்கு போகல, 3 மாசமா வேலைக்கு போகல, இல்ல 3 மாசம் ஆகுது சார் என்ன வேலை போயிடுது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய, அது ஆணாக இருந்தாலும் சரிதான் பெண்ணாக இருந்தாலும் சரிதான், வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது. அதே போல வேலையில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் கூட குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிம்மதியான வேலை செய்யக்கூடிய வாழ்க்கை அந்த அமையறதுக்கும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதே போல பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், ப்ளூ மெட்டல்ஸ், பிளஸ் அந்த ஜேசிபி இயந்திரங்கள் செய்யக்கூடியவங்க, லாரி டிப்பர்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடியவங்க, ரோட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடியவங்க, பிடபிள்யூடி கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடியவங்க, சோ பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். என்ன டெண்டர், குறிப்பா இந்த டெண்டர் அரசாங்க டெண்டர் எடுத்து பண்ணக்கூடியவங்க ரொம்ப அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா வீண் விரயங்கள் ஏற்படும். உங்க இந்த தொழிலுக்கு காரகனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் 8க்குடையவன் லாபஸ்தானத்தில், கன்னிராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அவ்வளவு சிறப்பானதாகவே இருக்காது. சோ இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து நீங்க அது ஒரு முறை ஒப்பீனியன் வாங்கி அதுக்கான பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும் கன்னிராசி நேயர்களே. அதே போலதாங்க குடும்பம், கணவன், மனைவி. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நல்லா ஒற்றுமை மேலோங்கும், உறவுகள் மேம்படும். அதே போலதாங்க கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. அது நீங்க எந்த மாதிரியான காரணங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எடுதோஷங்களா இருக்கலாம், மறைமுகமான தோஷங்கள், மந்திர மாந்திரிகங்கள், வசியம் எதுபட்டதாக எந்த மாதிரியான பிரிவுகளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதுக்கான உரிய பிராயச்சித்தங்கள் உண்டு. ஆகவே அதுக்கான பரிகாரங்களை செய்து கொண்டு மீண்டும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல நம்மளுடைய அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் கட்ட வேண்டும். அதுக்காக தான் ஸ்ரீ வாராகி ஃபவுண்டேஷன் மற்றும் வாராகி சிவசக்தி டெம்பிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டை நம்ம நிறுவியிருக்கின்றோம், ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அந்த அன்னை வாராகி பீடம் அமைவதற்கு ரொம்ப அதிதீவிரமாக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்கள், பக்த கோடிகள், ஆதீன கர்த்தாக்கள், மடாதிபதிகள், உங்களுக்கு வாராகியுடைய உத்தரவு கிடைக்குமே ஆனால் நிச்சயமாக எந்த சாமி இந்த இடத்துல இருக்கு நீங்க கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.